அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பிற்கு நீங்கள் வரீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நேரில் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த சந்தோஷமாக வந்து ஜாலியாக இருந்திருப்போம். நம்ம பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் வீட்லேயே இருந்தாலும் எல்லா பாடங்களும் கவனிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த இணையவழி கல்வியை நம்ம வந்து தொடங்குகிறோம். இந்த 11ஆம் வகுப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற பகுதி செயல் பகுதி L1 யுகத்தின் பாடல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. யுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, யுகம் அப்படின்னா நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 100 வருடங்களை ஒரு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுகத்தின் பாடல் அப்படின்றாங்க. தமிழை வந்து நம்ம வந்து பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றது, அந்த தமிழ் வந்து எப்படியெல்லாம் தொன்று தொற்று நமக்கு வருகின்றது என்பதை பற்றி தான் இந்த பாடல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். யுகம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா 4 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. அந்த டாபிக் நமக்கு வேண்டாத ஒரு விஷயம்தான், பட் இருந்தாலும் யுகம்னா என்ன, அது எத்தனை பகுதியாக இருக்குது அப்படின்றது இந்துக்களின் காலக்கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அது கிருத யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க, 840 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரேதா யுகம் அப்படின்னு 616 வருடங்கள். துவாபர யுகம் அப்படின்றது வந்து 300 வருடங்கள். கலியுகம் வந்து 120 வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். யுகத்தின் பாடலை பாடியவர் வந்து கவிஞர் சு வில்வரத்தினம் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு. என்ன வந்து தமிழுடைய சிறப்புக்கலையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழியானது மனித இனத்தின் ஆதி அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து மொழியை வந்து ஆதி அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மொழி தான் மனிதன் எப்பொழுது தோன்றினான் என்பதற்கு முக்கிய காரணமாக. இப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட, 21ஆம் நூற்றாண்டில் கூட நம்ம வந்து, அதாவது அப்படி கிடையாது, காலம் கடந்த பிறகு கூட நம்மளுடைய தமிழ் மொழியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, அதற்கு காரணம் நம்முடைய மொழி. நம்ம மொழியின் வாயிலாக எவ்வளோ புத்தகங்கள், எவ்வளோ நூல்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய மொழியினுடைய மனிதனுடைய ஆதி அடையாளமாக இருக்கின்றது. அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது அப்படின்றாங்க. எப்படி வந்து மொழி வந்து பண்பாட்டின் அடையாளமாக வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதன், அதாவது ஆதி மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த அறிவியல் வளர்ச்சி காலகட்டம் வரைக்கும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து அடிப்படையாக கொண்டுதான் மொழியானது சிறப்பிக்கப்படுகின்றது. ஓர் இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவதும் மொழியே. ஒரு இனத்தினுடைய மையப்புள்ளி அப்படின்றதும் மொழியே. நம் இருப்பின் அடையாளம், நம்முடைய இருப்பிடத்தின் அடையாளமும் மொழி. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியில் வே சங்கத்தின் தொடங்கி இன்றைய காலம் வரையும் இடர்பல கலைந்து உயர்தனி செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்மொழியானது பல சங்கடங்களை கலந்து அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரைக்கும், பழங்காலத்தில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருக்கு இல்லையா, இந்த எல்லாம் தொடங்கி பல சங்கடங்களையெல்லாம் கடந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இல்லையா, துன்பங்களை எல்லாம் கடந்து நம்ம மொழியானது நிலைத்து நிற்கின்றது, செழித்தோங்கி இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மொழியினுடைய சிறப்பு, நம்ம மொழியினுடைய சிறப்பு தான். சரி, இப்போ நம்ம வந்து சு வில்வரத்தினம் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே, என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, என் அம்மை அம்மை அப்படின்னா நம்மளுடைய என் தாயே, உன் விரலினால் தொட்டு மண்ணினை தொட்டு இட்டுவிட்ட திலகம் போல் உடையவளே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே அப்படின்ற அழகான வரிகள். என்ன அப்படின்னா, என் தாயே விரலினால் தொற்று நெற்றியில் இட்டு கொண்ட திலகம் போன்றவள் நீ, திலகம் போன்றவள் நீ, அழகுடையவள் அப்படின்னு சொல்கிறார். நெற்றியில் திலகம் விட்டோம் அப்படின்னா தான் பெண்களுக்கு அழகு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்முடைய பூமி தாய்க்கு சிறப்புடையவள் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ்மொழியானது. வழி வழி நினதடி தொழுதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வழி வழி நினதடி தொழுதவர், தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய திருவடிகளை தொழுதவர்கள், அதாவது தமிழுக்காக உழைத்தவர்கள், உன்னுடைய தமிழுக்காக உன்னுடைய திருவடிகளை காலந்தோறும் தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய திருவடிகளை தொழுதவர்கள் அப்படின்னா, தமிழுக்காக உழைத்தவர்கள் எத்தனையோ பேர். உழுதவர், விதைத்தவர், அதாவது தமிழினுடைய, தமிழில் மொழியில் தமிழினுடைய கருத்துக்களை விதைத்தவர்கள் எத்தனையோ பேர்.
வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வியர்த்தவர்க்கெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் தமிழுக்காக உழைத்தவர்கள் அவர்கள் சிந்திய வியர்வைகள் எல்லாம் நிறைமணியாக நெல்மணியாக அதாவது சிறப்பான மணிகளாக தந்தவள் நீ அப்படின்னு தமிழை சொல்கிறார். எண்ணம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் அப்படி சொல்கிறாரு. எத்தனை ஆண்டுகள் எத்தனை பாடல்களாலும் உன்னை வந்து என்ன செய்யலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு நீ எங்களுக்கு தந்த கருத்துக்கள் எங்களுக்கு தந்த கவிஞர்கள் புலவர்கள் உன் தமிழுக்காக உழைத்தவர்கள் இது அத்தனையும் வந்து உன்னுடைய சிறப்புக்காகத்தான் உன்னுடைய சிறப்பை உயர்த்தியவர்கள். நீ வந்து பல்லாண்டு 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 வாழணும், நிறைய ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். காற்றிலேறி கணைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல்லென செல்லுமோர் பாடலை கபாடபுறங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். காற்றிலேறி அது தமிழானது ஆதிகாலம் தொட்டு இன்ற வரைக்கும் பல சங்கடங்களை வந்து சந்தித்திருக்கிறது இல்லையா. மற்ற மொழிகள் வரும்போது நம்மளுடைய மொழிகள் எந்த வகையிலும் வந்து தாழ்ந்ததாக இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. சிறப்புக்குரிய மொழியாகத்தான் நம்மளுடைய மொழியானது இருக்கின்றது. எத்தனை மொழிகள் தோன்றினாலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே மொழி நம்முடைய செம்மொழி தமிழ் மட்டும்தான். காற்றிலேறி அதாவது சுழன்று வீசும் எதிர்ப்பு காற்றை சுழன்று வீசுகின்ற காற்றினுடைய எதிர்ப்பை தாண்டி காற்றிலேறி தளராது கணைக்கடலை கணைக்கடலை தளராது சுழன்று வீசும் அலைக்கடலை தாண்டி ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, காற்றிலேறி இந்த சுழன்று வீசும் காற்றை கடந்து கணைக்கடலை தளராது வீசும் அலைக்கடலை வீசும் இந்த கடலை கடந்து நெருப்பாற்றை கடந்து நெருப்புக்களை எல்லாம் கடந்து மலை முகடுகளை கடந்து பெரிய பெரிய மலை முகடுகளை எல்லாம் கடந்து செல்லென செல்லுமோர் பாடலை சென்று செல்லும் ஓர் பாடலை கபாடபுறங்களை காவு கொண்ட பிறகும் கபாடபுறங்கள் வந்து நம்ம பழைய நூற்றாண்டு இருக்கிற ஒரு இடம் கபாடபுறம். அந்த கபாடபுறத்தை காவு கொண்ட பிறகும் காலத்தால் அழியாத தொல் கனிமங்களின் தொல்னா பழைய செய்திகளையும் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். அழிக்க வியலாத அழிக்க வியலாத பல அதாவது காற்று வீசியது கடல் பொங்கி எழுந்தது நெருப்பு தோன்றியது எல்லாவற்றையும் கடந்து ஒரு நீரானது எப்படி வந்து பாய்ந்து ஈந்து செல்கின்றதோ அதுபோல் நம் மொழியானது பல சங்கடங்களை கடந்து இப்போ என்ன செஞ்சிருக்கிறது, அழியாத தொல் கனிமங்களை அப்படின்னு சொல்கிறாங்க தொல்மையான பழமையான செய்திகளை அழிக்கவியலாத உரமெல்லாம் சேர அழிக்கவியலாத ஒரு இடத்தை வந்து நம்ம தமிழ் மொழியானது பிடித்துள்ளது. அப்படிப்பட்ட உன்னை பாடத்தான் வேண்டும். நம்ம குமரிக்கண்டம் வந்து கடல் கோளால் கொல்லப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முதலில் தமிழர்களை தோன்றிய இடமும் அதுதான் தமிழ் தோன்றிய இடமும் அதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடங்கள் வந்து கடல் கோளால் கொல்லப்பட்ட பிறகு கூட நம்ம தமிழ் மொழியானது என்ன செய்து சிறப்பு பெற்று காணப்படுகின்றது. ஏடு தொடக்கி வைத்த எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வந்து இந்த ஆறு வரிகளும் நமக்கு வந்து மனப்பாட பகுதிப்பா. ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை அந்த ஏடு தொடக்கி வைத்து அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஏடு எடுத்து படிக்க வேலாத காலத்தில் கூட இல்லையா, ஏடு எடுத்து புத்தகங்களை எடுத்து படிக்க வியலாத காலத்தில் கூட என் தாயே மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதிவித்த தரையில் தொட்டு மண் மீது இல்லை தரையில் மண்ணை பரப்பிட்டு அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்க, தரை மீது எழுத்துக்களை எழுதுவார்கள். ஏடு தொடக்கி வைத்த எண்ணம்மை படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட
உன்னுடைய தமிழை எனக்கு அருளச் செய்தவள் நீ. எப்படி அப்படின்னா, மண் மீது மணல் பரப்பிட்டு சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த குருகுல கல்வியிலலாம் பார்த்திங்கன்னா மணல் மீது தான் நிறைய எழுதுவாங்க இல்லையா. அந்த குருகுல, அந்த மணல் பரப்பி விட்டு அந்த குருகுல கல்வியில் எழுதுகின்றார் போலத்தே, அதை தான் அவர் சொல்கிறார். ஏ மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்து விரல் முனையை தீயிலே தோய்த்து அப்படின்னு சொல்கிறாரு. என் சுட்டு விரலை மண்ணிலே தீட்டி, என் சுட்டு விரலை நீட்டி தீப்போன்ற வலிமையான சொற்களில், தீப்போன்ற வலிமையான சொற்களை விரல் முனையை தீயிலே தோய்த்து அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த விரல் முனையை வலிமை மிக்க சொற்களால், வலிமை மிக்க சொற்களை கொண்டு எழுதுகின்றார். திசையெல்லாம், திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தின் ஒரு பாடலை அப்படின்னு சொல்கிறாரு. திசைகளின் சுவரெல்லாம், எல்லா திசைகளிலும் இந்த வலிமையான, உன்னுடைய வலிமையான சொற்களை நான் என்ன செய்ய வேண்டும், எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தின் ஒரு பாடலை. பல நூற்றாண்டுகளை கடந்து கூட வாழுகின்ற உன்னை நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் பரப்பத்தான் வேண்டும், எல்லா இடங்களிலும் உன்னை நான் சென்று பரப்பத்தான் வேண்டும் என்று கவிஞர் சு. வில்வரத்னம் அவர்கள் வந்து அழகாக வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, காலம் கடந்த பிறகு கூட நம்ம தமிழ்மொழியானது இன்னும் அப்படியே சிறப்பு மிக்கதாக, தனிச்சிறப்போடு விளங்குகின்றது. அதற்கு காரணம் வந்து நிறைய இருந்தாலும் பல இன்னல்களை கடந்து வந்திருக்குது நம்ம தமிழ்மொழி இல்லையா. காலத்தால் அழியாது நிலைத்து நிற்கின்ற உன்னை வந்து அப்படியே விடாமல் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், உன்னை பரப்பி கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் உன்னுடைய சிறப்புக்களை எல்லாம் நான் எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டும் என்று கவிஞர் சு. வில்வரத்னம் அவர்கள் அழகாக கூறுகின்றார். இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த யுகத்தின் பாடலை வந்து பார்த்தோம் இல்லைங்களா. இதில் வந்து ஆறு வரிகள் நமக்கு வந்து மனப்பாட பகுதி. நீங்கள் இந்த ஆறு வரிகளை படிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த புதுக்கவிதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை புதுக்கவிதைகள் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து, மரபு சார்ந்த செயல் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, பழைய செயலெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பழைய நூல்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நூல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செயல் வடிவம்தான். படித்தவர்களும் புரிந்து கொள்வதற்கு சிரமமான விஷயங்களாக அப்போ இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அது வந்து நயங்களை வச்சு ஏற்றப்பட்டது. ஒரு பாடல் அப்படின்னா இப்படி தான் இந்த நயத்தோடு இருக்க வேண்டும். தொடை நயங்கள், எதுகை, மோனை, இயைபு, முரண் வைத்து அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலபடையெல்லாம் இருக்கும் இல்லையா. சொல்லு செயலப்படை, இனி செயலப்படை, செயலு செயலப்படை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீர், சீர் எழுத்து, தலை அடி தொடை என்ற இல்லையா, தலைகள் எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் மரபு கவிதையில் இருக்கும். ஆனால் மரபு கவிதைகளையும் மீறி தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா புதுக்கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படிப்போரின் ஆழ்மனதில் புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது. புதுக்கவிதை அப்படின்னு சொன்னால் பாமர மக்களும் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு எளிமையான விஷயங்களை வந்து புதுக்கவிதையில் இருக்கும். இந்த புதுக்கவிதையை சொல்லும்பொழுது எல்லாரும் எளிதாக படித்து புரிந்து கொள்வார்கள். அப்படி படித்து புரிந்து கொள்கின்றதுக்கு ஆழ்மனதில் அவங்களுக்கு அவங்களே படித்து புரிந்து கொள்வதனால அவங்களுக்கு அதன் மீது விருப்பம் அதிகம். ஆழ்மனதில் அது பதியக்கூடியதாக இருக்கும். இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. அவங்க படிக்க படிக்க அவருடைய சிந்தனைகளை விரிவடைய செய்யக்கூடியதாக உள்ளது. எளியவருக்கும் தன் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது புதுக்கவிதை அப்படின்னு சொல்றாங்க. எளியவர்களும் படிக்காதவர்கள் ரொம்ப ஒரு மீடியம் இருக்கிற எல்லாருமே வந்து படித்து புரிந்து கொள்கின்ற அளவுக்கு, உணர்ச்சியை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த வாய்ப்பை தந்தது வந்து புதுக்கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஆசிரியருடைய குறிப்பு பார்க்கலாம். கவிஞர் சு. வில்வரத்னம் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டன. இவர் கவிதைகள் இயற்றதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். வில்வரத்தினத்தின் 2 கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகள் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க, சு. வில்வரத்தினுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1950 புங்குடுத்தீவில் பிறந்திருக்கிறார். இறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 9, 2006 அவர் வந்து கொழும்பில் வந்து இறந்திருப்பார். அவருடைய தேசிய இனம் வந்து இலங்கை தமிழர். அவருடைய இனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கை தமிழர். இவருடைய பணி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இவர் வந்து எழுத்தாளர், ஒரு சிறந்த எழுத்தாளர்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அகங்களும் முகங்களும் 1985 எழுதியிருக்கிறாரு. 1995 காற்றுவெளி கிராமம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. 2000 பார்த்திங்க அப்படின்னா காலத்துயர் நெச்சி மண் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. உயிர்த்தெழும் காலத்துக்காக 2001, அதான் நம்ம இப்போ வந்திருக்கிற பாடப்பகுதி இல்லையா, வாசிகம் வந்து 2006 எழுதியிருக்கிறாரு. இத்தனை நூல்களும் அவர் எழுதிய நூல்கள். அன்பு மாணவர்கள் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நான் எடுத்த பாடல் வந்து உங்களுக்கு நான் வரிகள் வாயிலாக வார்த்தைகள் வாயிலாக நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பாடலுக்கான பொருள் விளங்கும். இதை சார்ந்து தான் நான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் எடுப்பேன். உங்கள் கையில் இப்போ வந்து புத்தகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் இயர் புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க, பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இதை சார்ந்து தான் நான் வந்து உங்களுக்கு வினாக்கள் வந்து எடுத்து அனுப்புவேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த 1 mark க்வெஸ்சன்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து விடையளிக்க முடியும். நீங்கள் வந்து இதை தொடர்ந்து பார்க்கணும், நீங்கள் பயன்பெறணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த இணைய வழி கல்வியை எடுக்கிறோம். நீங்கள் டெய்லியும் வந்து இனிமேல் வந்து இணைய வழி கல்வியை கவனிங்க. எல்லா வகுப்புகளையும் கவனிச்சிங்களா மட்டும்தான் வந்து சிறப்பான மதிப்பெண்கள் எடுக்க முடியும். நன்றி.